மழை வெள்ளத்தால் தமிழ்நாடு முழுவதும் பாதிப்படைந்த சாலைகள், வடிகால்கள் மற்றும் இதர உட்கட்டமைப்பு வசதிகளை சரி செய்வதற்காக 300 கோடி ரூபாயை வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பயிர் சேதங்கள் குறித்த அறிக்கையை அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் அளித்தனர். அக்குழுவின் அறிக்கை மீதான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை, கார், சொர்ணவாரி பயிர்கள் முழுமையாக சேதமடைந்த இனங்களில் விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நடப்பு சம்பா பருவத்தில் நடவு செய்து நீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை மறுசாகுபடி செய்திட ஏதுவாக ஹெக்டேர் ஒன்றுக்கு 6,038 ரூபாய் மதிப்பீட்டில் இடுபொருட்கள் வழங்கவும் அவர் ஆணையிட்டிருக்கிறார். மத்திய தென்கிழக்கு அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. கர்நாடக வடகேரள கடலோரப் பகுதியில் உள்ள காற்றழுத்த தாழ்வு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 18 சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும். புதுக்கோட்டை உப்புப்பட்டியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். சிறுவாக்குளத்திலிருந்து வெளியேறும் மீன்களை சங்ககுறிச்சி கண்மாய்க்கு வரத்து வாரியர் மூலம் செல்லாமல் இருக்க இடையில் குத்தகைதாரர்கள் வலை போட்டுள்ளதால் மீன்கள் வரத்து வாரிகளில் துள்ளி குதித்து செல்கின்றன. வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு சட்டத்தை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்மனுதாரர்களின் வாதங்களை கேட்காமலேயே தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு மனு செய்துள்ளது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவால் அரசின் மொத்த நிர்வாகமும் சிக்கலை எதிர்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை எதிரொலியாக கத்தரி, வெண்டை உள்ளிட்ட நாட்டு காய்கறிகளின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் நடுத்தர மக்கள், இல்லத்தரசிகள் கலக்கமடைந்துள்ளனர். பெரம்பலூர் போன்ற இடங்களிலும் காய்கறி விலை தாறுமாறாக ஏறி இருக்கிறது. கிலோ 30 ரூபாய்க்கும் கீழ் விற்கப்பட்ட வெண்டை, கத்தரி, முள்ளங்கி, தக்காளி போன்ற நாட்டு காய்கறிகளின் விலை 3 மடங்கு ஏற்றமடைந்துள்ளது. கோவையில் 2 பெண்களுக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர்களுடன் தொடர்பில் இருந்த 13 பேரிடமிருந்து சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்படும் வரை 13 பேரையும் வெளியில் நடமாட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட தன்னாட்சி கல்லூரிகளில் நேரடி தேர்வுகளை விடுத்து ஆன்லைன் தேர்வுகளை நடத்தக்கோரி 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. இதே கோரிக்கையை வலியுறுத்தி திருப்பரங்குன்றம் அருகே மன்னர் திருமலை கல்லூரி, சௌராஷ்டிரா கல்லூரி மாணவர்களும் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். கடலூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் புவனகிரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமியும் நிவாரண உதவிகளை வழங்கினர். அரிசி, பாய், போர்வை, வேட்டி, சேலை ஆகிய பொருட்கள் வழங்கப்பட்டன. நிவாரண உதவிகளை தனித்தனியாக இருவரும் வழங்கி வந்த நிலையில் தற்போது சேர்ந்து வழங்கியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.